சமீப காலமாக பல மாடுகள் வந்து திருட்டு போய்கிட்டு இருக்குது சந்தைகளில் யாருக்கட்டும் இல்லை வெளியில் நண்பர்கள்கிட்ட நம்ம கேட்கும் எல்லாருமே மாடுகள் வந்து தொலைஞ்சி போச்சாமே உங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க சில நாட்களுக்கு முன்னாடி நம்மளுமே ஒரு நண்பரோட மாடை சந்தையில் எதார்த்தமாக பார்த்து நம்ம வந்து பிடிச்சிட்டோம் திருடிட்டு கருக்கி கறிக்கி போகாமல் தடுத்துருந்தோம் அதே மாதிரி நிறைய மாடுகள் வந்து சந்தைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது நிறைய பேர் சொல்லிக்கிட்டும் இருக்காங்க நண்பா சந்தைக்கு தான் நண்பா போகுது ஏற்றுறாங்கம்மா நண்பா அப்படின்னு சொல்லி கறிக்கு போகக்கூடிய மாடுகள் எப்படி அது எப்படி அவ்வளோ ஈஸியாக கறிக்கு போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னால் மாடுகளை வந்து முன்னாடியே பேசிப்பாங்க வெளி மாநிலத்துக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய ஏற்று ஏற்றிட்டு போகக்கூடிய ஒரு லாரிக்காரங்கள்ட்ட வந்து முன்னாடியே டீல் பேசிக்கிட்டு தனியாக மாட்டுகளை ஒரு இடத்துல சேகரித்து வச்சு அப்படியே போகும்பொழுது சேர்த்து ஏற்றிட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி நிறைய வந்து நடக்குது அதனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மாடுகளுக்கு நம்ம தான் கண்டிப்பாக பாதுகாப்பு ஏன்னா அதுங்களுக்கு நம்மளை விட்டால் யாரும் கிடையாது நம்மளை நம்பி தான் அதுங்க இருக்குது கயத்தாவு விட்டுட்டோம்னா அதோட வாழ்க்கையை அது வந்து பார்த்துக்கும் நம்ம கயிறு போட்டு கட்டியிருக்கிறதுனால நம்ம தான் அதுக்கு பாதுகாப்பு அதனால் நம்மளோட கட்டுத்தரையை சுற்றி நம்ம வந்து முள்வேலி வந்து ஏற்கனவே அமைச்சிருந்தோம் அதையும் தாண்டி இப்போ வந்து சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் இந்த கேமரா வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் இந்த கேமரா வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரரூபா கிட்ட வருது நைட் விஷனோட தான் இந்த கேமரா வந்து நான் வாங்கியிருக்கேன் ரூபாய்க்கு நம்ம ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணி எடுத்திருந்தேன் ஒரு பொழுது ஒரு சில்லற செலவுகளை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது ஏன்னா நம்ம பல லட்சம் ரூபாய் முதல் போட்டு நம்ம மாடுகளை வந்து இருக்கோம் அதை விட அதுங்க மேலே நம்ம அவ்வளோ பாசம் வச்சுருக்கோம் நம்ம வீட்டில் ஒரு பிள்ளையா நம்ம வளர்க்குறோம் அப்படிங்கும் பொழுது அதுங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு நம்ம யோசிக்கக்கூடாது இல்லையா ஒரு சின்ன கேமரா இருந்திருந்தால் நண்பர்களோட மாடு எத்தனையோ மாடு தொலைஞ்சு போன மாடுகளை ஈஸியாக இன்றைக்கி வந்து கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம் கேமரா இல்லாததுனால எத்தனையோ மாடுகள் வந்து இன்றைக்கி நண்பர்கள் வந்து இழந்துட்டு ரொம்ப வருத்தத்தோடு வந்து இருக்கிறாங்க அந்த ஒரு நிலை நமக்கோ நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த கட்டுத்தரை வந்து நம்மளோட கட்டுத்தரை இங்கே தான் எல்லா மாடுகளும் வந்து நிற்கும் நம்ம பத்து மாடுகளுமே இந்த கட்டுத்தரைக்குள்ளே தான் கட்டுவேன் போகிறதுக்கு வழி வந்து நாங்கள் நிற்கிறோம் பார்த்தீங்களா வீடியோ எடுத்துகிட்டு இது ஒன்று தான் வழி வேறு எந்த பக்கமும் இருந்து மாட்டுக்கிட்ட வந்து ஆள் யாரும் வர முடியாது எல்லா பக்கமே வேலி அடைச்சிருக்கு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த ஒரு வழியாக தான் போகணும் அதனால தான் இந்த இடத்துல டேரெக்டாக சிசிடிவி கேமரா செட் பண்ணுறேன் நம்ம கொட்டகையை சுற்றி வந்து லைட் செட்டப் வந்து இருக்குது ஆல்ரெடி ஒரு நாலு லைட்டு வந்து கொட்டகையை சுற்றி இருக்குது எப்பவுமே அந்த நாலு லைட்டு வந்து ஆனில் தான் இருக்கும் அதோட சேர்த்து இந்த கேமராவும் வந்து நான் ஃபிட் பண்ணியிருக்கிறேன் மேமம் வந்து காடுகள்லையோ இல்லை தோட்டந்தொறவுகளில் கட்டியிருக்கக்கூடிய மாடுகளாக பார்த்து பார்த்து தான் திருடுறாங்க தயவு செஞ்சு ரொம்ப கவனமாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களோட க மாடுகளுக்கு பாதுகாப்பாக சிசிடிவி கேமரா வந்து செட் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஒரு நாயும் ஒரு ஒரு நாய் வந்து வாங்கி விட்டு வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா ஒரு திருடு போகுது அப்படிங்கும்பொழுது பொழுது அது குறைச்சி சவுண்டு கொடுத்துருச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம காப்பாற்றிடலாம் அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் சிசிடிவி கேமரா தயவு செஞ்சு எல்லாரோடய கொட்டைகளையும் வந்து ஃபிட் பண்ணுங்கள் ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிருங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்